இந்த உலகத்திலேயே நான் தான் பெரியவன். முதல் முதல்ல பள்ளிக்கு நாம போனா உடனடியே நமக்கு இந்த எண்களை தான் ஐயா சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளவு வேணும் ஐயா, ஒரு பொருளை எண்ணணும்னா என்ன தான் பயன்படுத்துவாங்க. என் பெயர் இயல் எண், என்னை ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க. எண் என்று எடுத்தால் குறிப்பாங்க. அதனால் தான் நான் சொல்கிறேன், இயல் எண்ணா நான் தான் பெரியவன். Buckle my shoe, 3, 4, shut the door, 5, 6, pick up stick, 7, 8, lay them straight, 9, 10, a big fat head. அந்த சாக்லேட் எண்ணி பாருங்கய்யா, பார்த்தீங்களா? 1, 2, 3 ஐயா, இதுதான்யா ஏழு எண் முதல்ல தேவைப்படும் ஐயா. கடிதம் இல்லைனா மனிதம் இல்லை, மனிதம் இல்லைனா கடிதம் இல்லை ஐயா. அதனால் நான் தான் பெரிய வேணும். ஐயா எடுத்தவொடனே 1, 2, 3 தான் சொல்லி கொடுக்க மாட்டேன். 0, 1, 2, 3 தான் சொல்லி கொடுப்பாங்க. அதை 1, 1 அது ரெடி, அதுக்கு மதிப்பே இல்லையே. அது பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து பாருங்க, 1, 10, 10, 100, 100, 1000 இப்படியே பெருகிட்டே போவேயா. நான் தான் முழு நான் 0 தொடங்கி முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருப்பேயா. என் ஆங்கிலத்தில் ஃபோன் நம்பர் என்ன சொல்லுவாங்க ஐயா, W என்ற ஆங்கிலத்தால் சொல்லுவாங்க ஐயா. ட்ரெயினில் ஆ எவ்வளோ டிக்கெட் எடுத்தீங்க? 10 ரூபா. வரவே செலவே நிறை குறை இதெல்லாம் இருந்தாதான் யார் வாழ்க்கை. இருக்கிறதுல நான் தான் என் நிறைய எண்கள் வச்சிருக்கேன். என்கிட்ட மிக எண்களும் இருக்கு, குறை எண்களும் இருக்கு. இந்தியின் மொழியில சேலன் என்று சொல்லுவாங்க, இசட் என்ற எழுத்தால் குறிப்பாங்க. அதனால நான் தான் ஐயா பெரியவன். நேற்று மாநிலத்தில் காணால் தான் பேசுறேன். கோபம் அடிப்பேன் நின்று போகும் ஐயா. நான் தான் ஐயா பெரிய, நான் வீடுமுறையன் ஐயா. நான் தான் ஐயா பெரியவன் ஐயா. நான் என்ன வீடுமுறை என்று அழுப்பார்கள் ஐயா. என் ஆங்கிலத்தில் கியூ என்று குறிப்பாக ஐயா. கியூ வந்து பூஜ்யமாக இருந்து உள்ளது ஐயா. ஐயா இந்த சின்ன பிள்ளைகளாக சின்ன பிள்ளைக்காக பேசுகிறத பார்த்து எனக்கே சிரிப்பாக தான் ஐயா இருக்கு. மேலோகத்தில் செய்யும் போது விகிதமுறை விகிதமுறை என இரண்டு வகையான எண்கள் இருக்குங்க ஐயா. பி பை கியூ என்ற வடிவத்தில் எழுந்த முடிந்த அதில் விகிதமுறு என்ன ஐயா. பி பை கியூ என்ற வடிவத்தில் எழுந்த முடியல, அது விகிதமுறா ஐயா. இப்படி பெரிய வகுப்பில் பயன்பட நாங்கள் பெருமை ஐயா. எங்கும் கணிதம் எதிலும் கணிதம். நம்ம இந்த எண் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது. காலையில் பால் பாக்கெட் வாங்குறது வந்து, பேருந்தில் டிக்கெட் எடுப்பது, ஏடிஎம்ல பணம் எடுப்பது, வங்கியில் இட்டு வட்டி பெறுவது போல பல இடங்களில் இங்கே கணிதம் பயன்படுகிறது. அதனால